கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். தி ஹெரால்ட் தமிழாக்கம். சகலமும் தேவனுடைய உயிரினங்கள். விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்கள். பாடத்தின் தலைப்பு ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கான வாக்குத்தத்தங்கள். பக்கம் 53 57 வரை. ஆதார வசனம்: நீங்களும் உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. வெந்தகோஸ்தே நாளின் போது இயேசுவின் சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டின் முற்பிதாக்கள் மற்றும் தீர்க்க தரிசிகள் போல் இராமல் இவர்கள் தேவ ஆவியினால் புதிய சுபாவத்திற்குள் ஜெனிப்பிக்கப்பட்டார்கள். மரண பரியந்தம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் அதன் விளைவாக புது சிருஷ்டிகள் ஆவதற்கு ஆவிக்குரிய பிறப்பை பெறுவார்கள். பேதுரு தம்முடைய 2 நிருபத்தில் நம்முடைய பரம அழைப்பை நமக்கு நினைப்பூட்டுகிறார். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளினதும் இன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1:3-4. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:1-12 பதிவு செய்திருக்கிறபடி இயேசு அவரை பின்தொடர்ந்து வந்த திரளானவர்களை விட்டுவிட்டு ஒரு மலையின் மேல் ஏறி அங்கு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இதற்கு சாந்தம், மனத்தாழ்மை, இரக்கம், பரிவு, இருதயத்தில் தூய்மை மற்றும் மனப்பூர்வமாக நீதி நிமித்தம் துன்பப்படுதல் போன்ற குணங்கள் தேவைப்படுகிறது. இந்த சீஷர்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏனெனில் சந்தோஷப்பட்டு களி குறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னேந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:12. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு புதிய வழியை கற்றுக் கொடுத்தார். ஒன்று, நீதியுள்ள பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிதல். மற்றொன்று, பிரமாணத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல். இதற்கு தேவையான மனத்தாழ்மையை அவர் தாமே செயலாற்றினார். ஏனெனில் சகல காரியங்களிலும் பரலோக பிதாவுக்கே மகிமையை செலுத்தினார். நீதியின் இடுக்கமான பாதையில் செல்வதற்கான பரிசு மிக பெரிதாக இருந்தாலும் அந்த வழி முழுவதும் பாடுகள் நிறைந்ததாக இருக்கும் என்று இயேசு வாக்களித்தார். துவக்க நிலையில் இயேசுவின் ஊழியத்தின் போது அவர் சீஷர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுவதற்கு முன் கொடுக்கப்பட்டதாகும். ஆயினும் உண்மையான இந்த வியக்கத்தக்க பயணத்திற்கு ஆண்டவர் அவர்களை ஆயத்தம் பண்ண துவங்கினார். நம்முடைய ஆண்டவரின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தொடர்ந்து அவர் பிதாவினிடம் ஏறி சென்ற பின் மேல் வீட்டில் குடியிருந்த இயேசுவின் சீஷர்களின் மேல் பரிசுத்த ஆவி ஒரு வினோதமான முறையில் பொழியப்பட்டது. இது புளிப்பிள்ளா அப்ப பண்டிகையின் 50ஆம் நாளான பெந்தகோஸ்தே நாளில் நடைபெற்றது. பெந்தகோஸ்து வாரங்களின் பண்டிகை அல்லது அறுவடையின் பண்டிகை என்றும் அழைக்கப்பட்டது. யாத்திராகமம் 34:22, உபாகமம் 16:9-11, யாத்திராகமம் 23:16. பரிசுத்த ஆவியை பெற்ற பின் பேதுரு உடனடியாக வெளியே சென்று கிறிஸ்து இயேசுவே தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மேசியா என்று பெரும் முயற்சியோடு பிரசங்கித்து தேவனுடைய அற்புதமான ரட்சிப்பின் திட்டத்தை பற்றிய மிகப்பெரிய சத்தியங்களை பண்டிகைக்கு கூடியிருந்த திரளான ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அன்றைய தினம் அந்த பிரசங்கத்தை கேட்ட அனைவரும் தங்களுடைய இருதயங்களில் மனம் வருந்தி பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றார்கள். அந்நேரத்தில் கிட்டத்தட்ட 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தேவனுடைய
ரட்சிப்பின் அறிவோடு அவர்கள் பெற்ற வரங்களுக்கு மிகுதியான பொறுப்புகள் இனி தேவைப்படக்கூடியதாக இருந்தது. மேன்மையும் மிக அருமையான வாக்குத்தத்தங்கள் மிகுதியான ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் அனுபவிப்பதற்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. மகிமைக்கு செல்லக்கூடிய பாதை கடினமாகவும் இடுக்கமானதாகவும் இருந்தது. இடுக்குமான வழியின் வலிகள். புது சிருஷ்டிகளாக அழைக்கப்படுகிறவர்கள் கனத்திற்கும் மகிமைக்கும் அழியாமைக்கும் அழைக்கப்படுகிறார்கள். பிலிப்பியர் 3:14, 2 பேதுரு 1:3 என்று பல வசனங்கள் குறிப்பிடுகிறது என்று புது சிருஷ்டி என்ற தொகுப்பில் சகோதரர் ரசல் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த மகிமைக்கு செல்லும் பாதை சோதனை பரீட்சை வலையினாலான இடுக்கமுள்ள பாதை என்று ஆண்டவர் எல்லா இடங்களிலும் குறிப்பிடுகிறார். ஆகவே அவருடைய ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் மட்டுமே முடிவில் ஜெயம் பெற முடியும். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8:37. மேலும் அவர்கள் அழைக்கப்பட்ட மகிமையான காரியங்களை பெற முடியும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வாக்குத்தத்தத்தின் வழியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த வழியில் செல்ல சாத்தியமாக்கிற்று என்று சகோதரர் ரசல் புது சிருஷ்டியின் தொகுதியில் எழுதியிருக்கிறார். பெரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். 1 பேதுரு 4:12. வாக்குத்தத்தம் என்பதற்கு ஒருவர் ஒரு காரியத்தை செய்வதற்கும் அல்லது செய்யாமல் இருப்பதற்கும் கொடுக்கப்படும் உறுதி என்று கான்சிஸ் ஆக்ஸ்போர்டு அகராதி பொருள் கூறுகிறது. நன்மையான எதிர்பார்ப்புகளுக்கு இது அடித்தளம் போடுகிறது. நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி மிக எளிதாக பயன்படுத்துகிறோம். சில சமயங்களில் நமது வாக்குறுதியினால் தூண்டப்பட்ட எதிர்பார்ப்புகள் நம் இயலாமை மறதி போன்ற பல்வேறு காரணங்களினால் நிறைவேறாமல் இருக்கின்றன. ஆயினும் நம்முடைய வார்த்தையை காத்து கொள்ளாதது நிமித்தம் ஏதோ ஒருவர் ஏமாற்றம் அல்லது சோர்வடைந்திருக்கலாம். நம்முடைய பரலோக தந்தை அப்படியல்ல. தேவனால் செய்யப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறுவதற்கு முழுமையான உத்தரவாதம் பெற்றுள்ளது. உடன்படிக்கையின் பரிசுத்த ஆவி பெற்று அதனால் ஜெனிப்பிக்கப்பட்ட இயேசுவின் சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில வாக்குத்தத்தங்களை நாம் காணலாம். இயேசுவின் முதல் வருகைக்கான காலத்திற்கு முன் விசுவாசம் உள்ளவர்கள் தங்களுடைய இரட்சகரிடம் வருவதற்கு ஆயத்தப்படும்படியாக பழைய ஏற்பாட்டில் பல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. மனுஷனுடைய சிருஷ்டிப்புக்கு நாம் திரும்பி அவர்கள் இன்னும் தோட்டத்தில் இருக்கையில் அந்த முதல் தம்பதியர் கீழ்படியாமல் போன போது தேவன் ஒரு இரட்சகரை அனுப்புவார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். ஏவாளிடமிருந்து ஒரு சந்ததி உருவாகி சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று தேவன் ஏவாளிடம் கூறினார். ஆதியாகமம் 3:15, ரோமர் 16:20. இந்த நம்பிக்கையை ஆண்டவர் ஆபிரகாமிடம் மறுபடியும் உறுதிப்படுத்தும் வரையில் தேவன் ஏவாளிடம் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த பின் பல தலைமுறைகள் கடந்தது, பல சம்பவங்கள் நிகழ்ந்தது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆதியாகமம் 12:1-3. பூமியில் உள்ள முழு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வித்து தேவைப்பட்டது. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆதியாகமம் 22:18. நம்முடைய ஆண்டவரின் முதலாம் வருகையின் காலத்திற்கு நாம் கடந்து செல்லும் போது
கொஞ்ச காலத்திற்கு அவர்களை விட்டு அவர் செல்லுவதாகவும் ஆனால் அவர் மறுபடியும் வருவேன் என்றும் இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1-3. இந்த விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் இயேசுவை பின்பற்றக்கூடிய இந்த சீஷர்களுக்கே கொடுக்கப்பட்டது. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:29. இங்கு சொல்லப்பட்ட இந்த சந்ததி பூமியில் உள்ள முழு குடும்பத்தினருக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கலாத்தியர் 3:16. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:2. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவி தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரனும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரனும் ஆமே. கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ரோமர் 8:14-17 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரின் குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ரோமர் 8:29. கிறிஸ்துவின் சீஷர்களாக அழைக்கப்பட்ட நாம் முதற் பிறந்த இயேசுவின் சகோதரர்களாக இருக்க அவரது சாயலை பெறுவதற்கு முன்னதாகவே உறுதி பெற்றிருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 என்று அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் பகுதியை நாம் கருத்தில் கொள்ளலாம். முதலில் அதன் நோக்கங்கள் நமக்கு தெளிவாக இராத போதிலும் சகல காரியங்களும் நம்முடைய நன்மைக்காகவும் நம்முடைய அதிகபட்சமான ஆவிக்குரிய நன்மைக்காகவும் நடைபெறுகிறது என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். 37:23-24. நாம் விசுவாசத்தோடு ஊழியம் செய்து வளர்ச்சி அடைந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகல சம்பவங்களும் நாம் விடாமுயற்சியோடு தேடிக்கொண்டிருக்கும் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் நம்பிக்கையோடு இருக்கலாம். பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தம். தேவ ஆவியில் அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கும் புதிய சுபாவத்திற்கு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கும் வேதத்தில் அநேக அநேகமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. நாம் அவருக்குள் நிலைத்திருந்து அவருடைய ஆவி நமக்குள் நிலைத்திருந்தால் நாம் ஒரு புது சிருஷ்டி. விசுவாசத்தோடு இருந்தால் நம்முடைய பழைய சுபாவம் மறையும் போது நாம் பிறப்பிக்கப்படுவோம். சுவிசேஷ யுகத்திலிருந்து இக்காலம் வரையில்
எபேசு சபையின் காலத்திலிருந்து நம்முடைய நாட்களில் இருக்கும் கிறிஸ்தவ காலம் வரையில் முழு சபைக்கும் விரிவான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது என்ற உண்மையை மறுக்க முடியாது. ஒவ்வொரு நிலை அல்லது சபையின் காலப்பகுதி ஒரு தூதுவரோடு ஆசீர்வதிக்கப்பட்டது. குறித்த காலத்தில் ஏதோ ஒருவர் தன்னையே பணையம் வைத்து செய்தியை அறிவித்தார். அந்த குறிப்பிட்ட காலத்தில் விசுவாசிகளுக்கு தனிப்பட்டவர் வழியாக கொடுக்கப்படும் செய்திகள் மட்டுமல்லாமல் அதற்கு இசைவான செய்திகளும் கொடுக்கப்பட்டது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது என்னவெனில், சபைகள் என்று பன்மையில் சொல்லப்படுகிறது. வரலாற்றில் அந்த தனித்துவமான காலத்தில் விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்கள் தங்களுடைய காலத்திற்கு மட்டுமே இந்த செய்தி கொடுக்கப்படாமல் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் அந்நாள் முதல் இந்நாள் வரையில் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது என்று இது வலியுறுத்துகிறது. சிறுமந்தைக்கு கொடுக்கப்படும் பரிசு மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் ஒருவர் எளிதில் பெற்றுக்கொள்ள இயலாததாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்கள் தெய்வீக சுபாவமாகிய அழியாமையையும் இயேசுவோடு சிங்காசனத்தில் அமர்ந்து ஜாதிகளை ஆட்சி செய்து நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு ஒரு புதிய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக மறைவில் இருக்கும் மன்னாவாகிய பரலோக அப்பத்தை புசித்து இன்னும் மற்ற மகிமையான ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியுள்ளது. ஆயினும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வெற்றி பெற்று முற்றிலுமாக ஜெயம் பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்குத்தத்தங்கள் உரியதாயிருக்கும். இறுதியாக தேவனுடைய சகல பரிசுத்தவான்களும் விருந்துண்ண பல விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களில் சிலவற்றை காணலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:6. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:2. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:25. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. 1 யோவான் 3:1. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பிலிப்பியர் 3:20-21. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:4-8. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12 அதிகாரம் 1-2 வசனங்கள். என்று அப்போஸ்தலனாகிய பவுலோடு நாமும் மனதார சொல்லும்படிக்கு இயேசுவின் விசுவாசமுள்ள சீஷர்களுக்கு நம்முடைய பரலோக பிதாவின் வாக்குத்தத்தங்கள் மிக பெரியதும் சிறப்பு வாய்ந்ததுமாக உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். 25 சங்கீதம் 4-5 வசனங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.